அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது முக்கியமான ரெண்டு ரிசல்ட்ஸ். இந்த ரிசல்ட்ஸ் யூஸ் பண்ணி பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமில் ப்ராப்ளம்ஸ் கேட்டிருக்காங்க. முதல்ல இந்த ரிசல்ட் தெரிஞ்சுங்க, அதுக்கப்புறம் நான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ரிசல்ட், ஃபார் எவ்ரி இர்ரேஷனல் For every irrational number alpha, then there exists a sequence. Then there exists a sequence xn n equal to 1 to infinity of rational numbers. Such that xn converges to alpha. For every irrational number alpha, then there exists a sequence xn of rational numbers such that xn converges to alpha. எந்த ஒரு இர்ரேஷனல் நம்பர் ஆல்ஃபாவுக்கும் எக்ஸ்என் அப்படிங்கிற ரேஷனல் சீக்வன்ஸ் என்னால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். சச் தட் எக்ஸ்என் கன்வர்ஜஸ் டு ஆல்ஃபா. ஓகே, எந்த ஒரு இர்ரேஷனல் நம்பர் ஆல்ஃபாவுக்கும் நம்மளால் எக்ஸ்என் அப்படிங்கிற ரேஷனல் சீக்வன்ஸ் கண்டுபிடிக்க முடியும். சச் தட் எக்ஸ்என் கன்வர்ஜஸ் டு ஆல்ஃபா. இந்த எக்ஸ்என் வந்து ஆல்ஃபா கன்வர்ஜஸ் ஆகிற மாதிரி ஒரு ரேஷனல் சீக்வன்ஸ் நம்மளால் சொல்ல முடியும் எந்த ஒரு இர்ரேஷனல் நம்பருக்கும். அதான் வந்து இந்த ரிசல்ட் சொல்லுது. அடுத்த ரிசல்ட், எஃப் இஸ் கண்டினியூஸ் அட் சி இஃப் அண்ட் ஓன்லி இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்என் கன்வர்ஜஸ் டு எஃப் ஆஃப் சி வென் எவர் xn converges to c. இது வந்து இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கண்டிஷன் இருக்கிற ஸ்டேட்மெண்ட். ஒன்று ஹோல்ஸ்னா இன்னொன்று ஆட்டோமேட்டிக்கலி ஹோல்ஸ் ஆகிடும். இப்போ எஃப் வந்து கண்டினியூஸ் அட் சியாக இருந்தால் எஃப் ஆஃப் எக்ஸ்என் கன்வர்ஜஸ் டு எஃப் ஆஃப் சி ஆகிடும். வென் எவர் எக்ஸ்என் கன்வர்ஜஸ் டு சியாக இருந்தால், இதுதான் வந்து ரெண்டாவது ரிசல்ட். இந்த ரெண்டு ரிசல்ட் யூஸ் பண்ணி எப்படி ப்ராப்ளம் போடுறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான ப்ராப்ளம், 2017 பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமில் கேட்ட ஒரு முக்கியமான ப்ராப்ளம் இது. இதில் என்ன கேட்குறாங்கன்னு பார்க்கலாம். லெட் எஃப் பி கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஆன் க்ளோஸ்டு 1,20 சச் தட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ வென் எக்ஸ் இஸ் ரேஷனல். தென் விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் கரெக்ட்? ஆப்ஷன் ஏ எஃப் ஆஃப் ரூட் டூ ஈக்குவல் டு ஜீரோ, ஆப்ஷன் பி எஃப் ஆஃப் ரூட் த்ரீ ஈக்குவல் டு 1, ஆப்ஷன் சி எஃப் ஆஃப் ரூட் டூ ஈக்குவல் டு 2.15, ஆப்ஷன் சி எஃப் ஆஃப் 10√2 ஈக்குவல் டு 10.2. இந்த நாலு இது மோஸ்ட் சூட்டபிள் ஆப்ஷன் நம்ம சொல்லணும். இந்த ப்ராப்ளம் நான் முன்னாடி சொன்ன ரெண்டு ரிசல்ட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போறேன். எப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், லெட் ஆல்ஃபா ஈக்குவல் டு இர்ரேஷனல் நம்பர் ரூட் டூ. ஆல்ஃபாவை நான் ரூட்டுன்னு எடுத்துக்கிறேன். அப்போ ரிசல்ட் 1 படி என்ன ஆகும்? தென் தேர் எக்ஸிஸ்ட் எ சீக்வன்ஸ் தென் தேர் எக்ஸிஸ்ட் எ சீக்வன்ஸ் எக்ஸ்என் n ஈக்குவல் டு 1 டு இன்ஃபினிட்டி ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ். Such that xn converges to root 2. Result 1 என்ன சொல்லுது? எந்த ஒரு இர்ரேஷனல் நம்பர் ஆல்ஃபாவுக்கும் நம்மளால் ஒரு xn அப்படிங்கிற ரேஷனல் சீக்வன்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். சச் தட் அந்த xn converges to அந்த இர்ரேஷனல் நம்பர், இல்லைங்களா? அதான் ரிசல்ட் 1 சொல்லுது. நான் இங்கே என்ன பண்ணுறேன், ரூட் டூ அப்படிங்கிற இர்ரேஷனல் நம்பர் சூஸ் பண்ணிட்டேன். அப்போ நம்மளால் ரிசல்ட் 1 படி எக்ஸ்என்ன்ற
ரேஷனல் சீக்வன்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும் சச் தட் எக்ஸ்என் கன்வர்ஜஸ் டு ரூட் டூ. இது வந்து பை ரிசல்ட் ஒன். ஓகே, அடுத்தது க்வெஸ்சனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. எஃபி கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஆன் க்ளோஸ்ட் இன்டர்வல் 1,20. அப்போது க்ளோஸ்ட் இன்டர்வல் 1,20 எஃப் வந்து கண்டினியூஸாக இருக்கும்னு சொல்லிட்டு க்வெஸ்சனில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சச் தட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ வென் எக்ஸ் இஸ் ரேஷனல்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எஃப் வந்து கண்டினியூஸ் ஆன் க்ளோஸ்ட் இன்டர்வல் 1,20னா இந்த இன்டர்வலில் ரூட் டூ கண்டிப்பாக இருக்கும். அப்போ ரூட் டூலையும் இது ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக இருக்கும் இல்லைங்களா. இந்த இன்டர்வலுக்கு ஒவ்வொரு பாயிண்ட்லையும் எஃப் கண்டினியூஸாக இருக்கும், ரூட் டூன்ற பாயிண்ட் கண்டிப்பாக இந்த இன்டர்வலில் இருக்கும். ஸோ ரூட் டூலையும் எஃப் கண்டினியூஸ், நோ டவுட். அப்போ சின்ஸ் எஃப் இஸ் கண்டினியூஸ் அட் ரூட் டூ, எஃப் ஆஃப் எக்ஸ்என் கன்வர்ஜஸ் டு எஃப் ஆஃப் ரூட் டூ. இது வந்து ரெண்டாவது ரிசல்ட் படி. எஃப் வந்து ஒரு பாயிண்ட்ல கண்டினியூஸா இருந்ததுன்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்என் கன்வர்ஜஸ் டு எஃப் ஆஃப் ஆல்ஃபான்னு சொல்லியிருப்பாங்க ரிசல்ட்ல. வென் எவர் எக்ஸ் என் கன்வர்ஜஸ் டு ஆல்ஃபான்னு இருப்போம், இங்கே ஆல்ஃபா வந்து ரூட் டூ. இது வந்து பை ரிசல்ட் டூ படி இப்படி கிடச்சிடும். சரி, எஃப் ஆஃப் எக்ஸ் என் கன்வர்ஜஸ் டு எஃப் ஆஃப் ரூட் டூன்னு என்ன அர்த்தம், லிமிட் என் கோஸ் டு இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் என் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ரூட் டூன்னு அர்த்தம். இதுக்கு இதான மீனிங். இதை இப்படி எழுதிக்கலாம். அடுத்ததான் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோனு அவங்க கொடுத்துருக்காங்க க்வெஸ்சனில். ஃபார் எவ்ரி ரேஷனல் எக்ஸ், எந்த ஒரு ரேஷனல் எக்ஸுக்கும் எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ ஜீரோன்னு க்வெஸ்சன்லேயே டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் என் ஈக்குவல் டு ஜீரோ ஆகிடும் இல்லைங்களா. எஃப் ஆஃப் எக்ஸ் என் ஈக்குவல் டு ஜீரோ ஃபார் எவ்ரி என், ஏன்னா எக்ஸ் என் என்ற சீக்வன்ஸில் இருக்கிற ஒவ்வொரு நம்பருமே வந்து ரேஷனல் நம்பர் தான் இல்லைங்களா. இங்கே பாருங்க, இந்த சீக்வன்ஸ் இருக்கு இல்லைங்களா, எக்ஸ் என்ற இந்த சீக்வன்ஸ், இதில் இருக்கிற ஒவ்வொரு நம்பருமே ரேஷனல் நம்பர்ஸ் தான், சீக்வன்ஸ் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ் அது. அப்போது எந்த ஒரு எண்ணுக்கும் எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ, அப்போ எந்த ஒரு எக்ஸ் எண்ணுக்கும் ஃபங்க்ஷன் வேல்யூ ஜீரோ தான் வரும், ஏன்னா இந்த எக்ஸ் என்ற சீக்வன்ஸில் இருக்கிற ஒவ்வொரு நம்பருமே வந்து ரேஷனல் நம்பர் தான். இப்போ நான் என்ன பண்ணுறேன், லிமிட் கண்டுபிடிக்கிறேன். லிமிட் என் கோஸ் டு இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் என்னு ஒன் ஆகிடும் ஈக்குவல் டு ஜீரோ ஆகிடும் ஃபார் எவ்ரி என். ஓகே, இப்போ லிமிட் என் கோஸ் டு இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் என் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ரூட் டூ நமக்கு தெரியும். அப்போ எஃப் ஆஃப் ரூட் டூ ஈக்குவல் டு ஜீரோ இல்லைங்களா, ஏன்னா லிமிட் என் கோஸ் டு இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் என்றதுனது எஃப் ஆஃப் ரூட் டூ தானே, ஜஸ்ட் இதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு எஃப் ஆஃப் ரூட் டூ போட்டுட்டேன். ஸோ எஃப் ஆஃப் ரூட் டூ ஈக்குவல் டு ஜீரோன்னு நமக்கு கிடைக்குது. இங்கே ஆப்ஷன் ஏ பாருங்க, எஃப் ஆஃப் ரூட் டூ ஈக்குவல் டு ஜீரோ, இதான் வந்து மோஸ்ட் சூட்டபிள் ஆப்ஷன். ஓகே, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க, இது ஒன்றும் கஷ்டம் இல்லை, ஈஸி தான். நான் என்ன பண்ணுறேன், ரூட்டுன்னு ஒரு ரிலேஷன் நம்பர் எடுத்தேன், அப்போ ரிசல்ட் ஒன் படி என்னால் ஒரு ரேஷனல் சீக்வன்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும் சச் தட் அந்த சீக்வன்ஸ் வந்து அந்த ரிலேஷனல் நம்பருக்கு கன்வெர்ஜ் ஆகிற மாதிரி இல்லைங்களா. அது ஃபர்ஸ்ட் ரிசல்ட் படி. அடுத்து ரெண்டாவது ரிசல்ட் யூஸ் பண்ணுறேன். எஃப் வந்து கண்டினியூஸ் அட் ரூட்டுன்னு அவங்க கொடுத்துருக்காங்க, அதனால் இது கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ன்றதுனால ரிசல்ட் டூ படி எக்ஸ் என் கன்வர்ஜ் டு ரூட் டூன்றது நமக்கு ஃபர்ஸ்ட் ரிசல்ட் படி தெரிஞ்சிருச்சு. எஃப் கண்டினியூஸ்ன்றதுனால எஃப் ஆஃப் எக்ஸ் என் கன்வர்ஜ் டு எஃப் ஆஃப் ரூட் டூ ஆகிடும் வென் எவர் எக்ஸ் என் கன்வர்ஜ் டு ரூட் டூ. இங்கே எக்ஸ் என் கன்வர்ஜ் டு ரூட் டூ நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ இதுக்கு என்ன மீனிங், எஃப் ஆஃப் எக்ஸ் என் கன்வர்ஜ் டு எஃப் ஆஃப் ரூட் டூ என்ன மீனிங், லிமிட் என் கோஸ் டு இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் என் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ரூட் டூ அர்த்தம். ஆனால் க்வெஸ்சனில் என்ன சொல்லியிருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஃபார் எவ்ரி ரேஷனல் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸ் வந்து ரேஷனலாக இருந்ததுன்னா ஃபங்க்ஷன் வேல்யூ ஜீரோ ஆகிடும் அந்த எக்ஸுக்கு. அது க்வெஸ்சன்லேயே கொடுத்தது கிவன். அப்போ எக்ஸ் என்ன்றது இங்கே இருக்கிற ஒவ்வொரு
சீக்வன்ஸில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புமே பார்த்தீங்கன்னா ரேஷனல் நம்பர் தான். எக்ஸ்என்ன்றது ஒரு சீக்வன்ஸ், ரேஷனல் சீக்வன்ஸ். அதில் இருக்கிற ஒவ்வொரு நம்பருமே வந்து ரேஷனல் தான்ன்றதுனால அப்போ அது எல்லாத்துக்கும் ஃபங்க்ஷன் வேல்யூ பார்த்தோம்னா ஜீரோ வரும் ஃபார் எவ்ரி என். இப்போ இதுக்கு லிமிட் பார்த்தோம்னா லிமிட் என் கோஸ்ட் இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் என் ஈக்குவல் டு ஜீரோ ஃபார் எவ்ரி என். ஆக்சுவலாக லிமிட் என் கோஸ்ட் இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் என்னன்னா எஃப் ஆஃப் ரூட் டூ இல்லைங்களா. ஸோ ஜஸ்ட் அதுக்கு எஃப் ஆஃப் ரூட் டூன்னு இங்கே ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். எஃப் ஆஃப் ரூட் டூ ஈக்குவல் ஜீரோன்னு எனக்கு கிடைக்குது. இப்போ எஃப் ஆஃப் ரூட் டூ ஈக்குவல் ஜீரோன்னா இங்கே எத்தனாவது ஆப்ஷனாக இருக்குன்னு பார்த்தேன், ஆப்ஷன் ஏ ரைட். எஃப் ஆஃப் ரூட் டூ ஈக்குவல் ஜீரோ அப்படிங்கிற இந்த வேல்யூ கொண்டிருக்கிற ஆப்ஷன் ஏ தான் மோஸ்ட் சூட்டபிள் ஆப்ஷன். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.